ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவ ஜனமே, இந்த பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் சுமந்த ஒரு பாத்திரம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:39 நாம் வாசிக்கிறோம், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆம் தேவஜனமே, அங்கே ஆண்டவராக இயேசு அடிக்கப்படுவதற்கு அவர் கொண்டு போகப்படுகிறார். அங்கே சிலுவைக்கு நேராக அவர் கொண்டு போகப்படுவதற்கு இன்னும் சற்று நேரங்கள் இருக்கிற ஒரு தருவாயில், கெச்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் இருந்து ஜபிக்கிற அந்த ஜபத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே அவர் முகங்குப்புற விழுந்து அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த பாத்திரம், இந்த பாத்திரம் அது எப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொல்லும் பொழுது, மேலிருக்கிற வசனம் சொல்லுகிறது 38 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான, எப்பொழுது மரணம் வந்து பிடிக்கும் என்பது தெரியாது, எப்ப மரணம் சம்பவிக்கும் என்பது தெரியாது. மரணத்திற்கு ஏதுவான ஒரு துக்கம் அங்கே அந்த பாத்திரத்தை நிரப்பி இருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை இருக்கு, நம்ம ஓடுகிறோம், பல விதங்களிலே நொறுங்கி போய் உள்ளே கவலைகளினாலும் கஷ்டத்தினாலும் நம்ம நிரம்பி காணப்படுகிறோம். பார்த்தீங்களா, அது ஒரு பாத்திரம், அது ஒரு துக்கத்துக்கு ஏதுவான பாத்திரம். இங்கே இயேசு சுமந்த பாத்திரமோ மரணத்துக்கு ஏதுவான துக்கம், மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அங்கேயும் அவர் செய்த ஒரு காரியம் என்ன, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க, அவரால் அதை முழுவதுமாய் தாங்கி கொள்ளக்கூடாதபடிக்கு ஒரு மிகுந்த ஒரு பாரமாக இருந்தது. நீங்க நம்முடைய வாழ்க்கையில் அதே போலதாங்க கடந்து வருகிறதான பல பாதைகள், கடினமான சூழ்நிலைகள், இந்த பாத்திரம் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனையை கொடுக்கிறது. ஆனால் நாம் யோசிக்கிறது என்ன, இதோடு நாம் விட்டு வெளியே ஓடிடணும், தெய்வத்தை விட்டு போயிடணும், ஆண்டவரை விட்டு விலகிடணும் நம்ம நினைப்போம். அங்கே சொல்லப்படுகிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல அப்பா உம்முடைய சித்தத்தின்படியதாக கடவது. தேவ ஜனமே, நீங்கள் சுமக்குகிறதான சில நிந்தை என்கிற பாத்திரம், வேதனையான பாத்திரம், கடுமையான சூழ்நிலையாகிய பாத்திரம், அதை உங்களால் உங்கள் தோளில் சுமக்க முடிகிறதா, அல்லது தேவனை விட்டு தூர ஓடிவிட வேண்டும் என்றுதான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா, கர்த்தர் நிமித்தமாய் அதை சுமக்கிற ஒரு அனுபவத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நோ பெயின் நோ கெயின். வாழ்க்கையில் வலி இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. அந்த கடினமான பாதைகளுக்குள்ளே கடந்து போய் தான் ஒரு உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு உயிர்த்தெழுதலை காண முடியும். மரணத்துக்கேதுவான துக்கத்தினால் நிரப்பப்பட்ட அந்த பாத்திரம், மரணத்துக்கு ஏதுவான துக்கம், ஆனாலும் பிதாவை நோக்கி அவர் கேட்ட ஒரு வார்த்தை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லப்பா, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படியே அது ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபித்தார். உங்களுடைய வாழ்க்கையில கேளுங்க, ஆண்டவரே இந்த பாத்திரங்கள் என்னை விட்டு நீங்குகிறதோ இல்லையோ உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலனையும் அதற்கு தப்பி போகத்தக்க வழியையும் என் தேவநீர் ஏற்படுத்தி தருவீராக. நிச்சயமாய் அதை தாங்குவதற்கும் தப்பி போவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிருபையை செய்வார். இந்த சூழ்நிலையை தப்பி வரும்பொழுது உயிர்த்தெழுதலின் ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். பூமியின் பாதாளத்திலிருந்து எழும்ப பண்ணுகிற ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் கொடுப்பார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தின் பாத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை ஒருவேளை அதை அகப்படுத்தி இருக்கலாம். தேவன் நீர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவீராக. தேவன் அதிலிருந்து வெளிவர கிருபைகளை தருவீராக. கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். தங்கிக் கொள்ளவும் தப்பி போகத்தக்க வழியையும் கர்த்தர் நீர் உண்டாக்கி நடத்துவீராக. நீங்கள் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆகிலும் எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே கடினமான சில பாத்திரங்களை சுமக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நிமித்தமாக, கர்த்தர் நிமித்தமாக சுமக்கப்படுகிற எந்த பாத்திரமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதின அனுபவத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.